Trainers, very good evening. This is City Car Trainers. We provide highly professional personal car training at your doorstep. Viewers, we are traveling to Kumbakonam. So, our native is Kumbakonam. So, we are going to go. So, this is Diwali time. We are going to have traffic in all areas. So, we are going to travel in all areas. We are going to because night time, we are going traffic in all areas. So, we started at 2:30. So, we start at 2:30. We started at 2:30. So, அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி டிராஃபிக்கா இருக்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட் தான் மெயின்டெய்ன் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஐம் டிரைவிங் ஆன் 60 பிகாஸ் வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தியா போகும்போது ஹைவேஸ்ல இன் பிட்வீன் டக்குன்னு வெஹிக்கிள் ஸ்லோ ஆகும். ஸோ அப்படி ஸ்லோ ஆகும்போது நம்ம டக்குன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம ஸ்பீடில் இருக்கணும். ஸோ அந்த ஸ்பீட்ல இருந்தால் மட்டுமே தான் வி கேன் கண்ட்ரோல் த வெஹிக்கிள் ஆர் எல்ஸ் நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது. அதே மாதிரி பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாவே போகக்கூடாது. இப்போ இந்த பஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஐ எம் லீவிங் மினிமம் 10 meters ஆஃப் டிஸ்டன்ஸ். ஏன்னா அந்த 10 meters ஆஃப் டிஸ்டன்ஸ் நான் வச்சா மட்டுமே தான் அவர் சடனாக பிரேக் அடிச்சா கூட ஐ கேன் ஹாவ் த கண்ட்ரோல் வித் மை வெஹிக்கிள். ஸோ என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு பின்னாடி வர வெஹிக்கிளையும் நான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் பிகாஸ் அவங்களுமே வந்து ஒரு 60-70 ஸ்பீடில் தான் வருவாங்க. இப்போ இந்த பஸ்ஸு சடன் பிரேக் அடிக்கும் போது நானும் சடன் பிரேக் அடிச்சிட்டேன் அப்படின்னா பின்னாடி வர வெஹிக்கிள் டக்குன்னு இடிச்சிருவாங்க. ஸோ அந்த சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஜாம் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 3 or 4 வெஹிக்கிள்ஸ் வந்து அப்படியே இடிச்சு நின்றுருக்கும் ஒரு வெஹிக்கிள் பின்னாடி ஒரு வெஹிக்கிளாக. ஸோ அதை வந்து நம்ம ஹைவேஸில் நிறையா நடக்கும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து வைல் ஓவர் டேக்கிங் அதர் வெஹிக்கிள்ஸ் நம்ம அந்த மிரர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் நான் லெஃப்ட்டில் ஓவர் டேக் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் தேர் இஸ் அ ஆப்ஸ்டக்கிள் ஆன் லெஃப்ட் சைட். ஸோ இப்போ இவர் ரைட்டில் வரும்போது எப்படி கட் பண்ணுறேன் நீங்களே பார்த்தீங்க. ஜஸ்ட் லைக் தட் வில் பி கட்டிங் த வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க இண்டிகேட்டர் போட்டாலே ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் வந்து சில பேர் என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்கும்னா நம்ம தான் இண்டிகேட் பண்ணிட்டோமே ஸோ பின்னாடி வர வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணிப்பாங்கன்ற மென்டாலிட்டியில் டக்குன்னு வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இண்டிகேஷன் போடும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க பிகாஸ் ஹைவேஸில் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஃபேக்டர். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் எப்படி கட் பண்ணுறாருன்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ ரொம்ப நேரோவாக தான் கட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி நேரோ கட்ஸ் நம்ம நிறைய அவாய்ட் பண்ணணும். ஸோ விவர்ஸ் ஹைவேல வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி கிளம்புறீங்களோ ரொம்ப சேஃபாக போங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்புங்க. பிகாஸ் நாளைக்கு ஏர்லி மார்னிங் வரைக்குமே டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும் பிகாஸ் இப்போ தான் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாமே ஒரு ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி பண்ணி பஸ் நிறையா விடுறாங்க. ஸோ வி ஹேட் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ஹைவேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் ட்ரைவிங் ஆன 60 ஸ்பீடு. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஸ்பீட். ஐம் ஜஸ்ட் ட்ரைவிங். ஸோ எனக்கு எந்த வெஹிக்கிள்ஸ் போனாலும் ஐ எம் நாட் பாதரிங் அபவுட் தட். ஓவர் டேக் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே விடுறேன். இப்போ அதே மாதிரி அந்த வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணுறாரு. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 meters முன்னாடி நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே வெஹிக்கிள் ஸ்லோ ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப சேஃபர் சைடில் இருக்கேன் பிகாஸ் நான் லெஃப்ட் லைனில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சேஃபர் சைடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு போலீஸ் வெஹிக்கிள் ஜஸ்ட் லைக் தட் ஹி கேம் இன் சைட். எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் தான் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக ஓட்டுவாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து அதுக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் லெஃப்ட் லைனில் போனதுனால அண்ட் மோர் ஓவர் நான் 60 ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணதுனால என்னால் அதில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ ஹவ் ஐ எம் கண்ட்ரோலிங் த வெஹிக்கிள் அப்படின்றத. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 60 or 70 ட்ரைவ் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தட் வில் பி த பெஸ்ட் பார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 60 தான் மெயின்டைன் பண்ணுறேன். என்னோட மைலேஜுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் பிகாஸ் சின்ஸ் ஐ எம் ட்ரைவிங் இன் 60 ஸ்பீடுன் போது என்னோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 or 25 அந்த மாதிரி ஆவரேஜாக அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 kilometers மைலேஜ் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் பிகாஸ் ஹைவேஸில் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுனால. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கியர் ஷிஃப்டிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 4th or 5th கியர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு வெஹிக்கிளுக்கு இன்னொரு வெஹிக்கிள் ஓவர் டேக் பண்ணும்போது மிரர்ஸ் பார்த்து ஓவர் டேக் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் ஓவர் டேக் பண்ணிடாதீங்க. மிரர் அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைல் ஓவர் டேக்கிங் த வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை நான் ஓவர் டேக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பின்னாடி வர வெஹிக்கிளோட ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து நம்ம கிட்ட வராங்களா. ஸோ நம்ம இப்போ ஓவர் டேக் பண்ண அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வராரு, நான் கரெக்டாக ஓவர் டேக் பண்ணிட்டேன் பிகாஸ் அவர் டிஸ்டர்ப் ஆகல. டிஸ்டர்ப் ஆனாங்க அப்படின்னா அவங்க ஹார்ன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ஹார்ன் பண்ணலை. ஸோ நான் கரெக்டாக ஓவர் டேக் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி மெயின்டைனிங் ரைட் லைன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது ரோடு.
இப்போ பார்த்தீங்கன்னா மூவிங் ஆன 80 அவ்வளோதான், மேக்ஸிமம் 80 ஸ்பீட் இஸ் ஃபைன். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டாம், பிகாஸ் தட் இஸ் ரிஸ்கி ஃபேக்டர். ஸோ வியூவர்ஸ், அகெயின் ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஹைவேஸில். வி ஆல்வேஸ் கேர் ஃபார் யூ அண்ட் கேர் ஃபார் யுவர் டிரைவிங் ஆல்சோ. சிட்டி கார் ட்ரைனர்ஸ் வந்து எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து அவங்க டிரைவிங்கில் மட்டும் இல்லாமல் பர்சனலாகவுமே ரொம்ப கேர் பண்ணுவோம் அவங்கள, அவங்களோட டிரைவிங் லெவல். ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு அசிஸ்டன்ஸ்னாலும் 24/7 அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுப்போம். இப்போ எஸ்டர்டே கூட ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, நிதி எனக்கு ஸ்டீரிங் லாக் ஜாம் ஆகிடுச்சு, நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், எனக்கு அதை வச்சு தான் நான் வந்து அதை கரெக்டாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன், ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த வீடியோ அப்படின்ற மாதிரி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட சொல்லும்போது நமக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஸோ ஐ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வியூவர்ஸ், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோர் தேன் 135 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இன் தட். ஸோ உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் வேணும்னாலும் ஜஸ்ட் நீங்கள் சிட்டி கார் ட்ரைனர்ஸை வந்து லிங்க் அனுப்புங்க. ஸோ வி ப்ரொவைட் ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் கார் ட்ரைனிங் அட் யுவர் டோர் ஸ்டெப் இன் அ ஹைலி ப்ரொஃபஷனல் மேனர். தேங்க்யூ வியூவர்ஸ்.